Hi, hello friends, welcome back to our channel. So in this video, Onetap tricks so skip it, skip and thirume command pannadinga enakku puriyavilla nu. So okay va idhula vandu rendu perukku vandu solli kudukuren. So epdina modhalla vandu ninnittu epdi adikiradhu Onetap, so appuram jump panni epdi adikiradhu nu solla dhaan na idhula clear ah solli kuduthiruken. So yaar thavisa skip pannadinga, okay va, marakama skip panna paarenga, appo dhaan ungalukku kandippa puriyum. So correct ah practice panninga. So idhula activity sensitive ellame correct ah solli kuduthiruken. So skip panna paarenga, okay va. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா நின்னுட்டு எப்படி அதாவது லைட்டா மூவ் பண்ணி எப்படி Onetap அடிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுல வந்து இது எல்லாரும் பிராக்டீஸ் பண்ணலாம். சோ நார்மலான பீப்பிள் எல்லாம் அதாவது ஃப்ரீ ஃபயர் அதாவது ஸ்டார்டிங் பிளேயர் எல்லாருமே இது வந்து ஒரு ஈஸியான ட்ரிக் தான். சோ இது வந்து அவ்வளவு பெரிய மல்லலாம் கிடையாது, ஓகேவா? நீங்க இதல ட்ராக் பண்றது பொறுத்தா இருக்குது. ஆனா இதல மூவ் பண்ணி ட்ராக் பண்ணனும். சோ அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ ஒரு ரொட்டேட் பண்ணி நீங்க கண்ணாபுரான அந்த எனிமி பார்த்து ஒரு ட்ராக் பண்ணா கண்டிப்பா விழும். சோ இதல ஒண்ணும் வேற எதுவும் ட்ராக்லாம் இல்ல. சோ லாங் ட்ராக் பண்ணனும் அவ்வளவுதான். இது மாதிரி மூவ் பண்ணி ஒரு ட்ராக் பண்ணாலே போதும், இட் ஷாட் சூப்பராக விழும். இதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி அடிக்கிறது இதுதான். ஸோ பட் ஆனால் இன்னொரு அதாவது ஜம்ப் பண்ணி அடிக்கிறது தான் கொஞ்சம் ப்ராப்ளம், அதுதான் கொஞ்சம் ரொம்ப சட்ட சிக்கல். ஸோ அதில் தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரும். ஆனால் பட் இது மாதிரி மூவ் பண்ணி அடிக்கிறது எல்லாமே Onetap அடிக்கலாம், கிளியராக அடிக்கலாம். இதில் என்னென்னா ஒரு சின்ன சேஞ்ச் தான், பட் இதில் வந்து நம்ம மூவ் பண்ணுறதுல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்யூரேசி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் நார்மலாக நின்று ட்ராக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹெட் ஷாட் விடாது. இது மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணியோ இல்லை மூவ் பண்ணி அடிக்கும்போது அக்யூரேசி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டேரெக்டாக ஹெட்டுக்கு போகும், நீங்கள் நார்மலாக லைட்டாக ட்ராக் பண்ணாலே போகும். பட் ஆனால் ஜம்ப் பண்ணி அடிக்கிறது அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அதில் கொஞ்சம் ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும், அது இருந்தால் தான் பக்கவாக அடிக்கலாம், ஓகேவா? இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், இதுதான் ஜம்ப் பண்ணி எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அதை போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜம்ப் பண்ணி எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜம்ப் பண்ணி மூவ் பண்ணி அடிப்பாங்க. ஸோ ஜிக்ஸாக் போட்டுலாம் அடிப்பாங்க, அவங்க அடித்தா கரெக்டாக Onetap விழும். ஸோ நான் வந்து கொஞ்சம் தான் அடிக்கிறேன், அந்தளவுக்குலாம் பெரிய பிளேயர் இல்லை. ஸோ லைட்டாக எனக்கு தெரிஞ்சவரை அடிக்கிறேன், ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, ப்ரோ நீங்கள் எப்படி நீங்கள் ஜம்ப் பண்ணி அடித்தா கரெக்டாக Onetap விழுது, நான் அடித்தா என் விழ மாட்டுது, அதான் கேட்குற கேள்வி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ஸ்டெப் கரெக்டாக சொல்கிறேன், ஓகேவா? இது கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ராக் ஃபுல்லாக ட்ராக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ முதல் தப்பு அது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்பீடு மூவ்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக லைட்டாக ஷூட் பண்ணிட்டு டக்குன்னு ஓடுறீங்க, பட் ஆனால் ரொம்ப தப்பு. நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணால் தான் Onetap விழும். ஸோ அதை முதல்ல 40 வச்சுக்கோங்க, அது ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓடினா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் இருக்கிற மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டுக்கு கீழே இருந்து நீங்கள் ட்ராக் பண்ணால் கண்டிப்பாக விழாது. ஸோ ஜஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பாருங்கள், அப்போ தான் வந்து எய்ம் கரெக்டாக இருக்கும். ஸோ இது ரொம்பவே முக்கியம், ஜஸ்ட்டு எய்ம், அதாவது நீங்கள் உங்களுக்கு எய்ம் ஜஸ்ட்டில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதே ஃபுல்லாக ட்ராக் பண்ணும், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் மூவ் பண்ணி அடிச்சுட்ருக்கேன். ஸோ இதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக அந்த கன்னை ஸ்விட்ச் பண்ணுறதுல லைட்டாக ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எக்ஸிட் போடுறதுனால அது கரெக்டாக அதை விட்டுருங்க, அது மேட்ரு கிடையாது. ஸோ இதை நான் ப்ளே பண்ணுறதை மட்டும் பாருங்கள், ஓகேவா? நான் ட்ராக் பண்ணிவிட்டு எப்படி ஸ்பீடாக போகிறேன், ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ட்ராக் எந்தளவுக்கு பண்ணுறேன் அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ ட்ராகை ஃபுல்லாக பண்ணுங்கள், நிறைய பேர் பண்ணுறது சும்மா லைட்டாக ட்ராக் பண்ணுறீங்க, ஓகேவா? அப்படி சும்மா லைட்டாக ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடணும்னு பார்க்குறீங்க, பட் ஆனால் அப்படி அடித்தா எப்படி Onetap போடும்? ஸோ அப்படி அடித்தா Onetap போடவே விடாது. ஸோ அப்படி யாரெல்லாம் சொன்னால் அது ரொம்பவே தப்பு, நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணணும், ஓகேவா? நீங்கள் டெத்தான கூட கிளப் பரவாயில்ல, பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் முக்கியம், நம்ம டெத் ஆகிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நான் அப்படிலாம் பார்த்தா நான் விளையாடே இருக்க முடியாது. ஸோ ஓகே, நிறைய மேட்ச்லாம் நான் இதுக்காகவே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அடித்தா Onetap தான்டா. ஸோ ஒரு படத்தில் வருவாங்க பார்த்தீங்களா, டேரெக்டாக ஹீரோ அப்படின்ற கதையாக நான் எப்பவுமே Onetap அடித்தா அடிப்பேன் அப்படின்னா டெத்து தான் அப்படின்ற மாதிரி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும், இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட்டில் வந்து ஜம்ப் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபுல் ட்ராக் பண்ணணும், ஓகேவா? எனிமியை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணுங்கள். ஸோ ஜம்ப் பண்ணி இதுதான் ப்ராப்ளம். அதேமாதிரி ஜிக்ஸாக் போடும்போது கரெக்டாக நீங்கள் எனிமி அதாவது எனிமி இருக்கிற சைடில் நீங்கள் ஜிக்ஸாக் போட்டால் தான் உங்களால் கரெக்டாக அவனை எய்ம் பண்ண முடியும். ஸோ ஜிக்ஸாக் போடும்போது கொஞ்சம் மாற்றி ஜிக்ஸாக் போட்டால் நீங்கள் எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும், ஓகேவா? நான் அந்த வீடியோவில் அதான் சொல்லியிருப்பேன். ஸோ கரெக்டாக ஜிக்ஸாக் போட்டு ஜஸ்ட் அதாவது எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் இருக்கிற மாதிரி டார்கெட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட்டில் இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஃபுல்லாக இருக்கணும், ஓகேவா? ட்ராக் வந்து ரொம்பவே ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதில் ட்ராக் தான் முக்கியம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ட்ராக் தான் நீங்கள் ஃபுல் ட்ராக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்கள். பட் ஆனால் நீங்கள் அதுக்குள்ளேயே மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஹெட்டே போகாது. ஸோ பாடி டேமேஜாக தான் போகும், ஓகேவா? இதையும் சொல்லிடுறேன், நீங்கள் ஃபுல் ட்ராக் பண்ணணும்.
ப்ளஸ் அதே மாதிரி வேகம் மூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணாமல் விட்டுட்டு அப்படியே லைட்டாக அப்படி ஷூட் பண்ணிட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணி போகக்கூடாது. ஸோ இதுதான் முக்கியம். நீங்கள் ட்ராக் அதாவது மூவ் பண்ணலாம், ஃபாஸ்ட் மூவ் பண்ணலாம், பட் ஆனால் இதை கொஞ்சம் கற்றுக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஜம்ப் பண்ணி அடிக்கிற பிளேஸ் எல்லாருக்குமே இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபுல் ட்ராக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஜஸ்ட்லேருந்து ட்ராக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ சென்சிட்டிவ் போகலாம். ஸோ என்னோடய ஃபுல் சென்சிட்டிவ் இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நார்மலாக வச்சுருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று ப்ளே பண்ணதுனால அந்த ரெட் டாட் மட்டும் 90 வச்சுருந்தேன், அது ஏன்னா லாங் ரேஞ்சுக்காக. ஸோ ஃபுல்லாக தான் எப்பவுமே வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் ஷார்ட் கனில் ப்ளே பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக இருக்கட்டும். அதேமாதிரி நீங்கள் லாங் ரேஞ்சில் அடிக்கும்போது அது 96 வச்சுக்குவாங்க. ஸோ ஏன்னா அப்போ தான் ஹெட் ஷாட் விடும், அதையும் சொல்லிடுறேன். நான் அதாவது ஒரு லாங் ரேஞ்சில் ப்ளே பண்ணுறேன்னா ஒரு 96 வச்சுக்குவேன், அது கரெக்டாக இருக்கும். ஸோ மிடில் ரேஞ்சுக்குமே அது பர்ஃபெக்டாக இருக்கும், ஓகேவா? அவ்வளோதான், அதில் நான் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல, ஓகேவா? நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ஃபுல்லாக இருக்கும், பட் அந்த இது மட்டும், ஸோ அந்த ரெட் டாட் மட்டும் 100 வச்சுருப்போம், ஓகேவா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கஸ்டம், இந்த கஸ்டம் வர ஒன்றுமே கிடையாது. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ப்ரோ உங்கள் ஃபயர் பட்டன் சைஸ் எவ்வளோலாம் கேட்குறீங்க, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லையா? இதை முதல்ல புரிஞ்சிக்கியா, சைஸ்லாம் இதில் சம்மந்தமே கிடையாது, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் என்னுடைய செட்டிங்ஸ், கஸ்டம் எல்லாமே, வேறு எதுவுமே கிடையாது. பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லாமே இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதோட முக்கியமான விஷயம் ப்ராக்டிஸ் தான். ஸோ எல்லாத்தையுமே தீர்மானித்து ப்ராக்டிஸ் தான். நீங்கள் எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேவா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ தயவு செய்து இப்போ நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாரா கேட்டாங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா?